செய்திகள் வாசிப்பவர் செல்வம். நான்காவது நாளாக தர்மபுரி உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கிருஷ்ணகிரி அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் தர்மபுரி உட்பட 5 மாவட்ட மக்களுக்கு 4வது நாளாக வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஓசூர் அடுத்த கிளவரப்பள்ளி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக நேற்று முன்தினம் காலை வினாடிக்கு 4480 கன அடி நீர்வரத்து உயர்ந்துள்ளது. இந்த நிலையில் மழை குறைந்ததால் நேற்று காலை வினாடிக்கு 3207 கன அடியாக சரிந்து அணையிலிருந்து வினாடிக்கு 2240 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. அணையின் மொத்த கொள்ளளவான 44.28 அடியில் நீர்மட்டம் 24.9 அடியாக உள்ளது. இந்த தண்ணீர் அலியாளம், எனுகோல்புதூர் உள்ளிட்ட 11 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள தடுப்பணைகளை கடந்து கிருஷ்ணகிரி அணை வந்தடைகிறது. இதேபோன்று கிருஷ்ணகிரி அணைக்கு நேற்று முன்தினம் வினாடிக்கு 1290 கனடியாக இருந்த நீர்வரத்து நேற்று காலை வினாடிக்கு 1603 கனடியாக அதிகரித்து அணையின் மொத்த கொள்ளளவான 52 அடியில் 50.35 அடிக்கு நீர்மட்டம் உள்ளதால் அணையின் பாதுகாப்பை கருதி நீர்வரத்து முழுவதும் ஆற்றில் பாசன கால்வாய்களில் திறந்துவிடப்பட்டுள்ளது. தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் சீறி பாய்ந்து செல்வதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஆற்றங்கரையை கடக்கவோ துணிகளை துவைக்கவோ வேண்டாம், கால்நடைகளை ஆற்றின் அருகே கட்டி வைக்க வேண்டாம் என நீர்வளத்துறை அலுவலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.